இந்த வீடியோவில் டைப் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்வாப்ஸ், வாரண்ட்ஸ், பாஸ்கெட்ஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டும் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் அ டெரிவேட்டிவ். இது ரெண்டு மட்டும்தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்ற எல்லா ஆப்ஷன் மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும், அதாவது வந்து ஸ்வாப்ஸ், பேஸ்கெட்டு, வாரண்ட், இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒன்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி வர்ற வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், அதாவது வாரண்ட்ஸ். வாரண்ட்ஸ் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். வாரண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ், ப்ரிஃபர்டு இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம், அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுறதுக்கு வாரண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து 500 ரூபீஸ் இருக்குன்னா, 500 ரூபீஸ்க்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கே வந்து ஷேர்ஸை விற்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வாரண்ட் அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த வாரண்ட்டுங்கிறதுல 100 ரூபீஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த வாரண்ட்டை வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ரிமைனிங் வந்து 400 ரூபீஸ், ரிமைனிங் 400 ரூபீஸை கொடுத்தா தான் அந்த வாரண்ட்டுங்கிறது இட் வில் பி கன்வெர்ட்டட் டு அ ஷேர், அதாவது நார்மல் ஈக்விட்டி ஷேராக கன்வெர்ட் ஆகும். அதாவது 500 ரூபா இப்போதைக்கு போயிட்டுருக்கு அந்த ஷேரு, 500 ரூபா கொடுத்து இப்போவே வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ஷேராக வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் 100 ரூபா மட்டும்தான் அந்த இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் 400 ரூபீஸை நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் கழித்து கொடுக்குறேன், 3 இயர்ஸ் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வாரண்ட். ஸோ அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணும்போது 100 ரூபீஸ் மட்டும் வாங்கிட்டு அந்த வாரண்ட்டை அந்த இன்வெஸ்டருக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 1.5 இயர்ஸ், ஆஃப்டர் 3 இயர்ஸ் அந்த வாரண்ட்டில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அதுபடி 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிமைனிங் 400 ரூபீஸை கொடுத்து அதை வந்து நார்மல் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த வாரண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராது, அது வந்து வெளியில் தான் இருக்கும். அப்போ அந்த வாரண்ட்டுங்கிறது ஏன் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம், இட் இஸ் லைக் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்லேயே என்ன போட்டிருக்கோன்னா, நான் இப்போ ஒரு 100 ரூபீஸ் நான் கொடுத்துட்றேன், கொடுத்து நான் அதை வாங்கிக்கிறேன், ரிமைனிங் ஒரு 400 ரூபீஸை நான் ஒரு 1.5 இயர்ஸில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட், அதாவது இந்த கம்பெனி அண்ட் தி இன்வெஸ்டர் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். அதனால் அந்த வாரண்ட்டுங்கிறதையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெரிவேட்டிவ்னாலே சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் த ஃப்யூச்சர், ஃப்யூச்சரில் நடக்க போகிறத இப்போவே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டெரிவேட்டிவ். இப்போ வாரண்ட்டுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் அ டெரிவேட்டிவ். அடுத்தது ஸ்வாப்ஸ். ஸ்வாப்ஸ்னாலே வந்து இன்டர்சேஞ்சபிள் கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்வாப்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது, கரன்சி ஸ்வாப் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப், இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக கம்மிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஸ்வாப்புங்கிறது தே ஆர் சேஞ்சிங் தி இன்டர்சேஞ்சிங் தி கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட் அப்படின்னா என்ன ப்ராடக்ட்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமாகவே நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இந்த பேஸ்கெட்டுங்கிறது இட் இஸ் அ கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் ஃபிக்ஸிங் அன் அக்ரிமெண்ட் ஸோ தட் வி வில் பை லாட் ஆஃப் ஷேர்ஸ் இன் த ஃபியூச்சர்ஸ். அதாவது என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிஃப்டி எடுத்துக்கலாம், நிஃப்டியில் 50 கம்பெனி இருக்குது. இந்த 50 கம்பெனியையும் நான் ஒரே அக்ரிமெண்ட்டில் நான் வாங்கணும்னு நினச்சேன்னா பேஸ்கெட் வாங்குவேன். ஸோ த பேஸ்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஆப்ஷன் ஆன் நிஃப்டி, இட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆன் நிஃப்டி. அப்போ நான் பேஸ்கெட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் வாங்கினேன்னா, ஐ ஆம் என்டரிங் இன் டு அன் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட், பிற்காலத்தில் அதாவது ஒரு 2 மந்த்ஸ்லேயோ 3 மந்த்ஸ்லேயோ நான் நிஃப்டியில் இருக்கிற 50 ஷேர்ஸையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். அதில் என்ன ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்பெசிஃபை ஆகிருக்கும், எவ்வளோ வாங்க போகிறேன் அப்படிங்கிறதும் ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பேஸ்கெட். ஒரே ப்ராடக்ட், ஒரே கான்ட்ராக்ட் மூலமாக 50 ஷேர், 30 ஷேர் அந்த மாதிரி வந்து பல்காக நம்ம வாங்குகிறோன்னா தட்ஸ் கால்ட் ஆஸ் அ பேஸ்கெட்.
So, இதெல்லாம் வந்து என்னன்னா different types of derivatives.